கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரிசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து, வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. மூன்று நிறங்களில் கடவுச்சீட்டு, இலங்கை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்கவும் தயார், மஹிந்த ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள தடை. மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்திய பாடசாலை அதிபர். சர்வதேச கடன் வழங்குனருடனான உடன்படிக்கை திருத்தப்படும், மீண்டும் வலியுறுத்தும் சஜித் பிரேமதாச. மஹிந்த ராஜபக்ச பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்து விட்டார், விஜயதாச ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு. முன்பள்ளிக்கு சென்ற சிறுமிக்கு நேர்ந்த துயரம். 100 ரூபாவினால் குறையும் மதுபானத்தின் விலை, விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பெருந்தொகை டொலர், மத்திய வங்கி தகவல். அதிகரிக்கும் காற்றின் வேகம், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். அரிசியில் காட்மியம், ஈயம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஆனந்த் ஜெயலால் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உணவு தொடர்பில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாளாந்தம் 200 கிராம் அரிசியை உணவாக 3 வேளை உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடற்பருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும். உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என சமூக வலைத்தளங்களில் வரும் விளம்பரங்களை கண்டு மாற வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நோயை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும். மேலும் ஊட்டச்சத்து, உடல் செயற்பாடு, ஆற்றல் போன்றவை உணவிலிருந்து பெறப்படுவதாகவும், நோய்களை குணப்படுத்த உணவல்ல மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வாரத்திற்கு 2.8 கிலோகிராம் அரிசி, 32 கிலோ கோதுமை மா, 12 கிலோ ரொட்டி மா மற்றும் 24 கிலோ சீனி சாப்பிடுகிறார்கள். இதனால் உடலில் கார்போஹைட்ரேட் அளவு அதிகரிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உணவை பன்முகப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் 2024 அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சாதாரண, உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் 3 வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த 2 மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் அக்டோபர் மாத நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் பல தொழில்நுட்பம் மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 1000 குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சீட்டுகளை வழங்கி வருவதாக அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ஆதரவு இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு கட்சியே தீர்மானிக்க வேண்டும், நான் அல்ல. தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என கட்சி கூறினால் அதனையும் செய்வேன் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறு குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் கைக்குழந்தைகள், சிறு குழந்தைகள், 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை முன்னிலைப்படுத்தி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்திற்கு 150 கிலோவுக்கும் அதிகமான அரிசியை உண்பதாகவும், வாரத்திற்கு 2.8 கிலோ உண்பதாகவும், உருளைக்கிழங்கு, சோளம் போன்ற உணவுகளால் கார்போஹைட்ரேட்டின் அளவு அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என்ற பிரச்சாரம் தவறானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் 6ஆம் தரம் படிக்கும் மாணவியை பாடசாலையின் அதிபர் தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் நீர்கொழும்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் அதிபரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக மாணவி பெற்றோரிடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இவ்வாறு தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட மேலும் பல மாணவர்கள் பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவங்கள் தொடர்பில் நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச கடன் வழங்குனருடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தம் எதிர்கால ஆணையின் கீழ் திருத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழுவுடனான சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட செயற்குழு நேற்று சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்தது. இதன்போது மருத்துவத்துறையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளும் ஆலோசிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்து விட்டார். நான் அதிகாரத்திற்கு வந்தால் நாட்டு வளங்களில் 1% விற்பனை செய்வதற்கு இடமளிக்க மாட்டேன் என்ற உறுதியை வழங்குகிறேன் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எமக்கு ஒரு நாடு தினம் தொனிப்பொருளில் ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவின் வெற்றி பயணத்திற்கான ஆசிர்வாத கூட்டம் நேற்று இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் பாரிய இரத்த கலரி ஏற்படும் அபாயம் இருப்பதாக நான் 2016 தெரிவித்த போது நான் இனவாதத்தை தூண்டுவதாக தெரிவித்து அப்போது இருந்த அமைச்சரவையில் இருந்து என்னை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அன்று நான் தெரிவித்த கருத்தை மதித்து செயற்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றிருக்காது. அன்று மரணித்த அனைவரும் உயிருடன் இருந்திருப்பார்கள். நான் அமைச்சரவையில் இருந்து கொண்டு உண்மையை தெரிவித்ததாலேயே பல தடவைகள் அமைச்சரவையில் இருந்தும் நீக்கப்பட்டும் வெளியேறியுமுள்ளேன். தற்போதும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன். நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதே தற்போதுள்ள ஆட்சியாளர்களின் பணியாக இருந்து வருகிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு வளங்களில் 1% விற்பனை செய்ய இடமளிக்க மாட்டேன் என்ற உறுதியை வழங்குகிறேன். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கௌரவம் மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கிறது. அதற்காக 2010 அவருக்கு மக்கள் ஆணை வழங்கியது நாட்டை கொள்ளை அடிப்பதற்கு அல்ல. அவர் தனது நெஞ்சில் அடித்து கொண்டு 1வது தடவையும் 2வது தடவையும் 3வது தடவையும் தாய் நாடு என பூமியை முத்தமிட்டு கொண்டு நாட்டை அழித்து விட்டார் என்றார். மாவனல்ல நகர முன்பள்ளி ஒன்றில் தலையில் தேங்காய் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேங்காய் விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி மாவனல்ல அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக மாவனல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரணுலி ஹஸ்தமா எதிரிமான்ன என்ற சிறுமியே விபத்தில் உயிரிழந்துள்ளார். சிறுமியின் தாய் குடும்ப நல பணியாளர் எனவும், அவரது தந்தை அரசு வைத்தியசாலை காப்பு வண்டி ஓட்டுநராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த சிறுமியின் பிரேத பரிசோதனை கண்டி தேசிய வைத்தியசாலையில் நடைபெற உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மதுபான போத்தல் ஒன்றின் விலையை 100 ரூபாவினால் குறைக்குமாறு மதுபான உற்பத்தியாளர்களிடம் மதுபரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணஸ்ரீ கோரிக்கை விடுத்துள்ளார்.
மதுபான உற்பத்தியாளர்களுடன் மதுவரை திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பாவனையாளர்கள் சட்டவிரோத மதுபானத்தை பயன்படுத்துவதற்கான தூண்டுதல் அதிகரித்துள்ளதாகவும் மதுவரை திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எதனால் லிட்டர் ஒன்றின் விலை 600 முதல் 700 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதால் மதுபானத்தின் விலை குறையும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விலையேற்றம் காரணமாக மதுபாவனை 40% குறைவடைந்துள்ளதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் மதுபான உற்பத்தி பொருட்கள் மீது விதிக்கப்படும் ஹலால் வரி மற்றும் வரி காரணமாக விலையை குறைக்க முடியாதுள்ளதாக மதுபான உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் 1557 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது ஏறக்குறைய 2 மடங்கு வளர்ச்சி என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானம் தவிர்ந்த 1762 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேவை துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 3144 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 2823 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஜூன் மாத இறுதிக்குள் நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியும் ஜூன் மாதம் வரையில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் ஹாலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 742441 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் 1 26190 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 1 209550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் 1 கிராம் 24010 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,92,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் அரிசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து, வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. 3 நிறங்களில் கடவுச்சீட்டு, இலங்கை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்கவும் தயார், மஹிந்த ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள தடை. மாணவியை தகாத முறைக்கு உட்படுத்திய பாடசாலை அதிபர். சர்வதேச கடன் வழங்குனருடனான உடன்படிக்கை திருத்தப்படும், மீண்டும் வலியுறுத்தும் சஜித் பிரேமதாச. மஹிந்த ராஜபக்ச பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்து விட்டார், விஜயதாச ராஜபக்ச பகிரங்க குற்றச்சாட்டு. முன்பள்ளிக்கு சென்ற சிறுமிக்கு நேர்ந்த துயரம். 100 ரூபாவினால் குறையும் மதுபானத்தின் விலை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை.
இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பெருந்தொகை டொலர், மத்திய வங்கி தகவல். அதிகரிக்கும் காற்றின் வேகம், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.